உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு தரக்கூடிய 50 அற்புதமான சக்தி வாய்ந்த தாந்திரிக புத்தகத்தின் விலை 75 மட்டுமே. இந்த புத்தகத்தை பயன்படுத்தி உங்களுடைய அனைத்து பணப்பிரச்சனைகளும் சரி செய்து கொள்ளலாம். இந்த புத்தகத்தை பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். கூகுள் பே, போன் பே மூலம் ஆர்டர் செய்ய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்யவும். 60 பக்கம் ஜாதகம் கணிக்க ₹100 மட்டுமே. ஆன்லைனில் ஜாதகம் பெறுவதற்கு கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாளும் கிழமுமாக குடும்பத்துல பிரச்சனைகள் வருதா அப்படின்னா, இதை செஞ்சுட்டு பூஜையை ஆரம்பித்து பாருங்க, ஒரு பிரச்சனையும் வராது. கோள்கள் செய்யாதது கூட நாளும் கிழமையும் செய்யும். நவகிரகங்கள் செய்யாத ஒரு விஷயத்த கூட நல்ல நாளும் நல்ல கிழமையும் நல்ல நேரமும் நமக்கு செய்யும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தமா இருக்குது. பூஜை செய்யக்கூடிய அந்த நல்ல நாள் விசேஷங்கள்ல கூட குடும்பத்துல சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வர தொடங்கிவிடும். இப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பரிகாரமாக என்ன செய்ய வேணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். சில இல்லங்கள்ல தீபாவளி, பொங்கல் போன்ற விசேஷ நாட்கள்ல சரியாக கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துடும். முந்தைய நாள் வரை ஒற்றுமையாக இருந்த தம்பதிகள் திடீரென சண்டை போட்டுக்கொண்டு அந்த நாளே நிம்மதி இல்லாம போய்விடும். சரியாக பூஜை செய்ய முடியாம இறைவனுக்குரிய பணிவிடைகளை முழு மனதுடன் ஈடுபாட்டுடன் நிறைவேற்ற முடியாம போயிடும். பூஜை புனஸ் செய்வது அப்படின்றது நம்மளுடைய குடும்ப நன்மைக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த பூஜை நம்மால சரிவர நிறைவேற்ற முடியாம மன சஞ்சலப்படுகிறது அப்படின்னா, அங்க துர்தேவதைகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்றது தான் அர்த்தமா இருக்குது. வீட்டுல இருக்கும் இத்தகைய சக்திகள் துர்தேவதைகளை விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை விநாயகருக்கு இருக்குது. முழம் முதற் கடவுளான விநாயகரை வழிபட்ட பின்னரே மற்ற தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்ய வேணும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கையா இருக்குது. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதல்ல விநாயகருக்கு செய்ய வேணும். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று கூறுவாங்க. நாளை பூஜை அப்படின்னா முந்தைய நாளே வீட்டில் இருக்கும் துர்தேவதைகளை விரட்டி அடிக்க ஒரு எலுமிச்சம் பழத்தை இரண்டாக வெட்டி அதுல மஞ்சள் தடவி கொள்ளணும். பின்னாடி குங்குமத்தை அடர்த்தியாக தடவி நிலைவாசல் படியில இரண்டு புறமும் இரண்டு எலுமிச்சை மூடிகளை வைத்து விடணும். மறுநாள் காலையில பூஜை செய்யும் போது பிள்ளையாரை பிடித்து வைக்கணும். பிள்ளையார் படங்கள், பிள்ளையார் சிலைகள் என்று உங்களிடம் எத்தனை இருந்தாலும் மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைப்பது போல வராது. மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்தா மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். இது போல பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க கண்டிப்பாக மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைக்கணும். பிள்ளையார் பிடித்து வைத்தது மட்டுமில்லாம வெற்றி உண்டாக்க நினைத்தது அப்படியே நடக்க அதற்கு ஒரு சிதறு தேங்காய் உடைக்கணும். உங்களால காலையில எழுந்து கோவிலுக்கு செல்ல முடியும் அப்படின்னா விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்க ஒரு சிதறு தேங்காய் உடைத்து வந்துவிட்டு பின்னாடி வீட்டுல பூஜைகளை துவங்கலாம். இப்படி செய்வதன் மூலமா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்கும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டிலேயே சிதறு தேங்காய் உடைக்கலாம். சிதறு தேங்காய் உடைக்கும் பொழுது சரியாக உடைக்க வேணும், இல்லை அப்படின்னா அதற்கு மனம் சஞ்சலம் பட்டுவிடும். அதனால உங்களுடைய வீட்டுல இருக்கும் பெரியவர்கள் அல்லது ஆண்களிடம் கொடுத்து உடைக்க சொல்லுங்க. அதன் பின்னாடி மற்ற பூஜைகளை எப்பொழுதும் போல நீங்க துவங்கி பாருங்க. நிச்சயமா நல்ல நாள் கிழமையும் ஆக வீட்டுல எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாம துர்தேவதைகளை விரட்டி அடிக்கப்பட்டு நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல ₹89 அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.